சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் செவித்திறன் குறைவுடைய மாணவிகளுக்கு ஆசிரியர் ஒருவர் பாலியல் தொல்லை கொடுத்தது அம்பலமாக இருக்கிறது. 10 ஆண்டுகளாக பாலியல் தொல்லை கொடுத்து வந்தவர் சிக்கியது. எப்படி இப்படி இங்க உட்காரக்கூடாது, கிளம்புங்க போல. செவித்திறன் குறைவுடைய மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ஆசிரியரை கண்டித்து முற்றுகை போராட்டம் நடத்தி உள்ளனர். சிஎஸ்ஐ செவித்திறன் குறைவுடையோர் பள்ளியில் நடந்தது என்ன? சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் சிஎஸ்ஐ செவித்திறன் குறைவுடையோர் உயர்நிலை பள்ளி செயல்பட்டு வருகிறது. மானாமதுரை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 80-க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இங்கு படித்து வருகின்றனர். இப்பள்ளியில் பெண் மாணவிகளுக்கு பள்ளியைச் சேர்ந்த 2 ஆசிரியர்கள் அடிக்கடி பாலியல் தொல்லை கொடுத்து வருவதாக புகார் எழுந்தது. ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கடந்த 14ஆம் தேதி காது கேளாதோர் சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் சிவகங்கை கலெக்டர் அலுவலகத்திலும் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் அலுவலகத்திலும் புகார் கொடுத்தனர். புகாரின் பேரில் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆத்திரமடைந்தனர். மானாமதுரை தலைமை தபால் அலுவலகம் முன்பு கூடிய செவித்திறன் குறைபாடுடையோர் சங்கத்தினர் பாலியல் சீண்டல்களுக்கு காரணமான ஆசிரியர்களை கைது செய்ய கோரியும் அவர்களை பணி நீக்கம் செய்ய கோரியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அவர்கள் அங்கிருந்து சிஎஸ்ஐ செவித்திறன் குறைவுடையோர் பள்ளி வரை பேரணியாகச் சென்றனர். பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியவர்களுடன் மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலகத்தினர் மற்றும் மானாமதுரை போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். பாலியல் சீண்டலால் பாதிக்கப்பட்டவர்களிடம் மாற்றுத்திறனாளி நல அலுவலர் கதிர்வேல், மானாமதுரை டிஎஸ்பி கண்ணன், தாசில்தார் சாந்தி ஆகியோர் தனியாக விசாரணை செய்தனர். பள்ளியின் 9ஆம் வகுப்பு தமிழ் ஆசிரியரான ஆல்பர்ட் ஆபிரகாம் என்பவர் மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்தது உறுதி செய்யப்பட்டது. ஆசிரியர் மீது துறை ரீதியாகவும் மற்றும் காவல்துறை மூலமாகவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் உறுதியளித்தனர். அதைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். டிஎஸ்பி கண்ணன், தாசில்தார் சாந்தி, மாற்றுத்திறனாளி நல அலுவலர் கதிர்வேல், கோட்டாட்சியர் சுகிதா ஆகியோர் ஆசிரியரிடம் விசாரணை நடத்தினர். இந்நிலையில் தமிழாசிரியரை போக்சோ வழக்கில் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர்.